ஐ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் கருவேப்பிலை ஜூஸ் குடிக்கிறதுனால என்னெல்லாம் பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கருவேப்பிலை நம்மளுடைய சமையலில் வாசனைக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் மகத்தான மருத்துவ குணங்கள் உடையது இந்த கருவேப்பிலை. கறி வேம்பு இலை அப்படின்ற சொல் தான் பிற்காலத்தில் கருவேப்பிலை அப்படின்னு சொல்லப்படுது. கருவேப்பிலையில் எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கு. கருவேப்பிலையில் இருக்கிற கார்போஹைட்ரேட்டுகள், ஃபைபர், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, மெக்னீஷியம், தாமிரம் போல் எண்ணற்ற சத்துக்கள் அடங்கியிருக்கு. வீடுகள்லேயும் வீட்டு தோட்டங்களையும் கருவேப்பிலை மரம் வளர்க்கப்படுது. கருவேப்பிலை சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வருது. கருவேப்பிலை இயற்கை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை அப்படின்னு சொல்லலாம். தினமும் நம்ம கருவேப்பிலை பயன்படுத்திட்டு வந்தால் கருவேப்பிலையில் எண்ணற்ற பயன்கள் நமக்கு கிடைக்கும். என்னெல்லாம் பயன்கள் கருவேப்பிலை சாப்பிடும் பொழுது அப்படின்னு பார்த்துடலாம். எல்லா உடல் பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு வீட்டு மருத்துவ பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அது கருவேப்பிலை தான். குறிப்பிட்ட பிரச்சனைகள் அப்படின்னா இளநரை, முடி உதிர்வு மற்றும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே சரி செய்யக்கூடிய தன்மை இந்த கருவேப்பிலைக்கு உண்டு. இந்த கருவேப்பிலை ஜூஸை நம்ம குடிக்கிறதுனால இளநரை குறைஞ்சிடும். அதே மாதிரி முடி வந்து கரு கருன்னு அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். தினமும் காலையில் வெறும் வயிற்றில் இந்த கருவேப்பிலை ஜூஸை நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா முடி உதிர்வு குறையிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொப்பையும் குறைஞ்சிரும். உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை ஜூஸ் எப்படி உதவுதுன்னு பார்த்துடலாம். வெறும் வயிற்றில் கருவேப்பிலை சாற்றி குடிக்கிறதுனால அதில் இருக்கிற நார்ச்சத்து நீண்ட நேரம் பசி எடுக்காமல் இருக்க வைக்கும். இதனால் அதிகமாக சாப்பிட்றதை நம்ம தவிர்க்கலாம். நம்மளுடைய உடலில் இருக்கிற அதிகப்படியான கொழுப்பு மற்றும் நச்சுக்களை அகற்ற உதவுது இந்த கருவேப்பிலை. கருவேப்பிலை சாற்றி நம்ம தொடர்ந்து குடிக்கிறதுனால நம்மளுடைய உடலில் இருக்கிற தீங்கு விளைவிக்கிற நச்சுக்களை வந்து வெளியேற்றுது. இது இயற்கையாகவே உங்களுடைய உடலில் இருக்கிற நச்சுக்களை நீக்குது. இதனால் பல வகையான நோய்களும் நமக்கு தீர்ந்துடும். செரிமான பிரச்சனை எப்படி கருவேப்பிலை ஜூஸ் போக்குதுன்னு பார்த்துடலாம். கருவேப்பிலை ஜூஸை வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தோம்னா செரிமான பிரச்சனைகள் சரியாயிடும். குடல் இயக்கத்தை மேம்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் மற்றும் அமிலத்தன்மையிலேருந்து நிவாரணம் கிடைக்கும் இந்த கருவேப்பிலை ஜூஸ் குடிக்கிறதுனால. நீரிழிவு நோயை எப்படி கருவேப்பிலை ஜூஸ் கட்டுப்படுத்த உதவுதுன்னு பார்த்துடலாம். கருவேப்பிலை சாற்றில் இரத்த சர்க்கரையை குறைக்கிற பண்புகள் காணப்படுது. இது சர்க்கரையுடைய அளவை கட்டுப்படுத்த உதவுது. அதே சமயத்தில் இதில் இருக்கிற நார்ச்சத்து நம்மளுடைய உடலில் திடீர்னு இன்சுலின் சுரக்கிறத அதிகப்படுத்துறத தடுக்க உதவுது. கருவேப்பிலையில் அதிகளவு இரும்பு சத்து இருக்கிறதுனால ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவுது. இன்று நம்மள பல பேருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா சின்ன வயசுலேயே தலைமுடி நரைச்சிடுறது தான். கருவேப்பிலை அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான நம்மளுடைய தலைமுடி நிறத்தை சீராக வச்சுருக்கிறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தலைமுடி நரைச்சிடாமல் பாதுகாக்கவும் உதவுது. இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தேவையான அளவு நம்மளுடைய கருவேப்பிலை சாப்பிட்டு வந்தோன்னா நம்மளுடைய நரை பிரச்சனை வர்றது முற்றிலுமே குறைச்சிடும் அப்படிங்கிறது பல பேருடைய கருத்து. நரை மட்டும் இல்லாமல் முடி கொட்டுறது, முடியில் இருக்கிற பலவிதமான பிரச்சனைகளை இந்த கருவேப்பிலை சரி செஞ்சிடும். கருவேப்பிலையை தினமும் நீங்கள் உணவில் சேர்த்து தான் சாப்பிட்ணும்னு எந்த அவசியம் கிடையாது. கருவேப்பிலையை பச்சையாகவும் கழுவி சாப்பிட்றது பல விதமான நன்மைகளை உங்களுக்கு நேரடியாக கொடுக்கும். தினமும் கொஞ்சம் கருவேப்பிலையை பச்சையாக சாப்பிட்டு வந்தாலே பிரச்சனைகளை தீர்த்தலாம். அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலை ஜூஸ் மாதிரியோ இல்லை கருவேப்பிலை வந்து துவையல் மாதிரியோ கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டோன்னா உங்களுடைய நரைமுறை பிரச்சனை சுத்தமாக சரியாயிடும்.